அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் யாத்ராகமம் 1 15-16 அதுவும் அன்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள் பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மோசே பிறந்த பொழுது பார்வோன் மன்னனுக்கும் ஈத்தியருக்கும் ஒரு பயம். இந்த இஸ்ரவேல் ஜனம் அவர்கள் பழுகி பெருகி கொண்டிருக்கிறார்கள், இப்படியே போனால் நமக்கே ஆபத்து என்று அறிந்து ஒரு உபாய தந்திரம் பண்ணார். ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொன்று போட வேண்டும், பிறகு நதியிலே போட வேண்டும் என்று உபாய தந்திரம் பண்ணி கொடுமைப்படுத்தினார். மட்டுமல்ல அவர்களை ஒடுக்கினார்கள். சாந்தம் செங்கல்லும் செய்கிற வேலையில இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்தியர்கள் ஒடுக்கினார்கள். ஆண் பிள்ளைகளை கொன்று நதியிலே போட வேண்டும் என்று சொன்னால் அந்த பெற்றோரின் இருதயம் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள், எப்படி அழுதிருப்பார்கள், மரண ஓலம் அழுகுரல். இதுதான் மோசே பிறந்த பொழுது இருந்த சூழ்நிலை. இந்த எகிப்து தேசத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது அது ஒரு இருப்பு காலவாய் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அங்க இருந்து தான் அவங்களை நான் வெளியே கொண்டு வந்தேன். அங்கே தான் ஆண்டவர் தமது ஜனத்தை வைத்து கர்த்தர் உருவாக்கின இடம் எகிப்து என்னும் இருப்பு காலவாகிய கடினமான ஒரு சூழ்நிலை. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தமது ஜனத்தை உருவாக்குற விதமே வித்தியாசமானது. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ஒடுக்கப்படலாம், உங்கள் ஜீவனே கஷ்டப்பார்க்கலாம், ஐயோ நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நான் செத்தால் நலமாக இருக்கும், எதற்காக பிறந்த இந்த உலகத்தில், பிறக்காமலே இருந்திருக்கலாம் என்றெல்லாம் உங்க சூழ்நிலை கடினமா இருக்கும். கர்த்தர் நம்ம உருவாக்குகிறதே ஒரு இருப்பு காலவாய் இருந்துட்டான். யார் எழும்பினாலும் சரி, என்ன நடந்தாலும், எத்தனை ஒடுக்கினாலும் சரி, அழிப்பதற்கு உலகத்துல ஒருவனுக்கும் அதிகாரம் கிடையாது. கர்த்தர் சொல்றாரு இன்னைக்கு, உங்க குடும்பத்தை அழிப்பதற்கு சாத்தானுக்கும் அதிகாரம் இல்லை, மனிதர்களுக்கும் அதிகாரம் இல்ல, பில்லி சூனிய கட்டுக்கும் மந்திரவாதத்துக்கும் மாந்திரத்துக்கும் அதிகாரம் இல்ல. ஒருவேளை இருப்பு காலம் இருக்கிற போல இருக்கலாம், அங்க உருவாக்க வரத்தவரை உங்களை அழிப்பதற்கு எந்த சக்திக்கு உலகத்துல இடமே கிடையாது. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.